நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வேலூர் பஸ் ஸ்டாண்டில் ராமையா அப்படின்ற தாத்தா பல வருஷமாக வாழைப்பழம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்ருக்காரு. அப்படி செஞ்சுக்கிட்டு வந்துகிட்ருக்கிறவர் காலையில் 10 மணிலிருந்து மதியம் 2 மணி வரையும் பஸ் ஸ்டாண்டில் விற்பாராம். அதுக்கப்புறமா தன்னோட வழக்கமான தெருவில் விற்றுக்கிட்டே நேராக தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாராம். இப்படி தினமும் அந்த தாத்தா இந்த ருட்டீன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு பக்தியோட பூஜை போட்டுட்டு கரெக்டாக தள்ளு வண்டியில் வாழைப்பழத்தை விற்றுக்கிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டு வந்துடுவாராம். காலைல 10 மணிலிருந்து 2 மணி வரையும் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்கிட்ட இங்கிட்டும் கூவி கூவி பழத்தை விற்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வழக்கமான தெருக்களில் வந்து பழத்தை விற்றுக்கிட்டு இந்த மாதிரி டெய்லி வர்றதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து அந்த தாத்தா கிட்டே பழம் வந்து வாங்குவாங்களாம். வாடிக்கையே வந்து பஸ் ஸ்டாண்டில் வாங்கலைன்னா கூட தெருக்களில் வரும்போது அந்த தெருக்காரங்களை எல்லாமே வந்து வழக்கமாக பழம் அவர்கிட்ட வாங்குறதே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து பழம் விற்றுக்கிட்டே வரும்போது யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி பழத்தை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு கொடுங்க, கம்மி ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்னாலும் அந்த தாத்தா எதுவுமே சொல்ல மாட்டாராம், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருவாராம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து கஷ்டப்படுற நேரத்தில் ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி ரோட்டில் சைடில் நின்றுட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி தானமாக நீங்கள் பழத்தை சாப்பிடுங்க, என்னால் முடிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை கொடுப்பாராம். அந்த பசியை போக்குறதுல கூட வந்து இவருக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்லியும் இதே மாதிரியே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து இதே மாதிரி டெய்லியும் 10 மணிக்கு போயிட்டு வர்ற மாதிரி போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் 10 மணிக்கு பழம் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. 2 மணிக்கு வந்து பழம் விற்றுறாரு. விற்றதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு மீதி பழத்தை அப்படியே தெருவாரமாக விற்றுக்கிட்டே அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து தெருவுள்ளே நுழையிறாரு. தெருவுள்ளே நுழைஞ்சி விற்றுக்கிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வாங்குகிற ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா எனக்கு பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோக்குமா வேணும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, எனக்கு வந்து ஒரு 75 ரூபாய்க்கு பழம் வேணும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது உடனே வந்து சொல்கிறாங்க, 75 ரூபாய்க்கு பணமாக கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கும்போது சில்லறை வந்து அந்த அம்மாக்கிட்ட இல்லை, 25 ரூபா வந்து பாக்கி தரணும் மாரி வருது, 100 ரூபா நோட்டாக கொடுக்குறாங்க. என்னம்மா என்கிட்ட சில்லற இல்லைம்மா 25 ரூபா, அதனால் நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், இந்த 25 ரூபாய் வந்து நான் கொஞ்சம் கலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்றேன், என்கிட்டையும் எல்லாமே வந்து 100-200 ரூபாவே வந்து கொடுத்துட்டாங்க, சில்லறை என்கிட்ட இல்லைம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் கொண்டாந்து கொடுத்துட்றேன், இல்லாட்டியும் வந்து கொஞ்சம் நேரம் நின்று வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. இல்லை என் வீடு தான் உங்களுக்கு தெரியுமேச்சே, நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 75 ரூபாய்க்கு பணம் பழத்தை வாங்கிட்டு மீதி 25 ரூபாயை கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்களோட வீட்டுக்கு. இந்த தாத்தாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழத்தை விற்க ஆரம்பித்தோடனே அப்படியே தெருவில் உள்ளவங்களாம் வாங்குறாங்க, சில்லறையும் கலெக்ஷன் ஆகிடுது. உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, சரி 25 ரூபா நமக்கு கிடச்சிருச்சு, அந்த அம்மாட்ட போய்ட்டு சில்லறையை கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட வீட்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு உடனே வந்து கதவை உள்ள திறக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு. கதவு ஓப்பன்லேயே கிடந்துருக்குது. உடனே வந்து தாத்தா உள்ளே போன உடனே அங்கே அந்த அம்மாவோட சின்ன பொண்ணு ஒரு 21 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு வந்து சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்குது. அப்போது அந்த பொண்ணோட ஆடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகி இருக்குது, கொஞ்சம் ஆபாசமாக வந்து தெரியுது. உடனே வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் பொறுக்கலை, என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா திருப்பி வந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு மறுபடியும் வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. காலிங் பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த பொண்ணு முழிச்சுக்குது, காலிங் பெல் சத்தம் கேட்டு முழிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு படுத்திருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் பணம் இருந்திருக்குது, செல்ஃபோனும் இருந்திருக்குது, அந்த பொண்ணும் அதேமாதிரியே வந்து படுத்திருந்துருக்குது, எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தா வெளியில் போய்ட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே இந்த மாதிரி, இந்தம்மா 25 ரூபா உங்கள் அம்மா வந்து பழம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களும் வந்துடுறாங்க. ஆ வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, அம்மா அப்பா 25 ரூபா சில்லறை கிடச்சிச்சு நாங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல பெரியவரே, நீங்கள் நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமே அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் இது வரைக்கும் வந்து யாருக்கிட்டே இந்த மாதிரிலாம் கடன் வந்து வச்சுக்கிட்டதே இல்லை, எனக்கு 70 வயசுக்கு மேலே வந்துருச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன கடன் கூட கிடையாது, உழைச்சி சம்பாதிச்சு யாருக்கிட்டையும் எந்த கடனும் இல்லாமல் என்னோடய உழைப்பில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்,
அப்படி இருக்கும்போது இந்த 25 ரூபாய நான் உங்ககிட்ட கடனாக வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு மனசு உறுத்தலாக இருக்கும், ராத்திரி தூக்கம் கூட வராது, அதனால தான் கொடுக்க வந்தேன். அம்மா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாமல் நான் வரும்போது உங்கள் கதவு ஓப்பன்லேயே இருந்தது, இந்த மாதிரி டெய்லியும் வந்து கதவெல்லாம் ஓப்பனில் வச்சுக்காதீங்க, யாராவது தெரியாதவங்க உள்ளே நினச்சி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸும் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த தாத்தாவோட இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வயசுலேயும் வந்து கடன் இல்லாமல் இருக்காரு, அதுவும் 1 ரூபா கூட இல்லாமல் உழைச்சி சம்பாதிக்கிறாரு, அது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஓப்பன்லேயே வந்து கடந்திருக்குது, அது எதுவுமே வந்து டச் பண்ணாமல் மொபைல் இருக்குது, பணம் எடுக்குது, எதுவுமே எடுக்காமல் உண்மையிலுமே வந்து அவரை பாராட்டியே ஆகணும். இந்த விஷயத்தை வந்து நான் அறிவுரையும் எடுத்தும் சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.